மாணவ செல்வங்களே இப்போ நம்ம ஏழாம் வகுப்பு கணிதத்தில் பருவம் ஒன்றில் முதல் சாப்டர் எண்ணியல் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முழுக்கள்னா என்ன முழுக்கள்னால் அதோட சிம்பிள் வந்து இசட் அதில் என்னென்ன இருக்குன்னா இயல் எண்கள் இயல் எண்கள் எதில் இருந்து ஆரம்பிக்கும் இருந்து ஆரம்பிக்கும் இயல் எண்கள் பூஜ்ஜியம் இருக்கும் அப்புறம் குறை எண்கள் குறை எண்கள்னால் மைனஸில் இருக்கிற எண்கள் எல்லாம் குறை எண்கள் பிளஸ்ல இருக்க எண்கள் எல்லாம் இயல் எண்கள் மைனஸில் இருக்கிற எல்லாம் குறை எண்கள் இவ்வளவும் சேர்ந்தது தான் முழுக்கள் மைனஸ் நம்பர் இருக்கும் ப்ளஸ் நம்பர் இருக்கும் பூஜ்ஜியமும் இருக்கும் என் கோட்டில் பாரு ஜீரோ இந்த பக்கம் ஒன்று ரெண்டுன்னு இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படின்னு போய்கிட்டு இடம் இருந்த வளம் இது ஏறு வரிசையாக வரும் இந்த மைனஸ் நம்பர் பெரிய நம்பர் போக போக அது மதிப்பில் சின்னது ப்ளஸ் நம்பர் பெரிய நம்பர் போக போக மதிப்பில் பெருசு இந்த சைடில் இடம் வளம் ஏறு வரிசை சின்னதுலேருந்து பெருசுன்னு அர்த்தம் இப்போ இந்த பக்கத்தில் முதல் பக்கத்தில் கொடுத்துருக்கிற இவற்றை முயல்க பார்ப்போம் கீழ்காணும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக மைனஸில் இருக்கிறதுல பெரிய நம்பர்னால் அதோட மதிப்பு சின்னது ப்ளஸில் இருக்கிறதுல பெரிய நம்பர்னால் அதோட மதிப்பு பெரியது அப்போ ஏறு வரிசையில் மைனஸில் எது பெரிய நம்பர் பார்ப்போம் எது பெரிய நம்பர் இதில் மைனஸ் அஞ்சு ஜீரோ ரெண்டு நாலு மைனஸ் ஆறு பத்து மைனஸ் பத்துன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் நம்பரில் எது பெருசுன்னு பாரு ஏறு ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசுக்கு போகணும் ஏறு வரிசைனால் சிறியது முதல் பெரியது வரை சின்னதுலேருந்து பெரிய நம்பருக்கு எழுதணும் அதான் ஏறு வரிசை அப்போ சின்ன நம்பர் எது இதில் ம மைனஸில் எது பெரிய நம்பரோ அதுதான் இருக்கிறதுலையே சின்ன நம்பர் மைனஸில் எது பெரிய நம்பர் மைனஸ் பத்து அதுதான் ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் அடுத்தது மைனஸ் ஆறு அடுத்தது மைனஸ் அஞ்சு அதுக்கப்புறமா ஜீரோ அப்புறம் ரெண்டு நாலு பத்து இதுதான் ஏறு வரிசை இங்கே பாரு மைனஸ் நம்பரில் எது பெருசோ அதுதான் மதிப்பில் சின்னது அப்போ மைனஸ் பத்துங்கிறது தான் இருக்கிறதுலே சின்னது அடுத்தது மைனஸ் ஆறு அடுத்தது மைனஸ் அஞ்சு அடுத்தது ஜீரோ ரெண்டு நாலு பத்து என் கோட்டில் போடும்போது எப்படி போடுவோம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு போயிட்டே இருக்கும் பத்து இந்த பக்கம் வந்துடும் இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு போய்கிட்டே இருக்கும் மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் பத்து வந்துருமா எந்த பக்கத்தில் இருந்தால் சின்னதுன்னு சொன்னேன் அப்போ மைனஸ் பத்து தான் ஃபஸ்ட்டு வரும் அப்புறம் மைனஸ் ஆறு அப்புறம் மைனஸ் அஞ்சு அப்புறம் ஜீரோ ரெண்டு நாலு பத்து இதுதான் தான் ஏறு வரிசை அடுத்தது ரெண்டாவது கணக்கு மைனஸ் பதினஞ்சு மைனஸ் பன்னிரெண்டு மைனஸ் பதினேழு அஞ்சு மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு ஆறு ஆகிய எண்கள் எண்கோட்டில் குறிக்கப்பட்டால் இடது புறத்தில் குறிக்கப்பட்ட கடைசி எண் இந்த எண்கள் எல்லாம் குறிக்கணும் குறித்தோம்னா இது மாதிரி குறிப்போமா ஜீரோ இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு போய்கிட்டே இருக்கும் இடது புறத்தில் இதை இடது புறம் இந்த வலது புறம் இது இடது பக்கம் இது வலது இது இடது இடது புறத்தில் குறிக்கப்பட்ட கடைசி எண் எதுன்னு பார்க்கணும் இங்கே குறிச்சிருக்க நம்பர்லாம் பாரு மைனஸ் பதினஞ்சு இந்த குறிச்சிட்டோமா மைனஸ் பதினஞ்சு பன்னிரெண்டு இங்கே இருக்குது பன்னிரெண்டு அடுத்தது மைனஸ் பதினேழு இது இருக்குது மைனஸ் பதினேழு அஞ்சு அஞ்சு ஓ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஆறு இடதுபுறத்தில் குறிக்கப்பட்ட கடைசி எண் தான் இடதுபுறம் அதில் கடைசி எண் என்னது மைனஸ் பதினேழு அதுதான் அதுக்கு ஆன்சர் அடுத்தது பாரு கீழ்காணும் தொடரை பூர்த்தி செய்க இந்த தொடரில் இந்த டேஷ்னு இருக்கிற இடத்தெல்லாம் பூர்த்தி செய்யணும் எப்படி இருக்குன்னு பாரு இது ஐம்பது இது முப்பது இது இருபது முப்பதுக்கும் இருபதுக்கும் இடையில் வித்தியாசம் பத்து அடுத்தது ஜீரோ மைனஸ் பத்துன்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது டேஷ் டேஷ் இங்கே மைனஸ் நாற்பது டேஷ் டேஷ் வித்தியாசம் எவ்வளோ வருது பத்து வருது அப்போ ஐம்பதை விட குறைச்சலாம் பத்து குறைச்சிக்கோ நாற்பது நாற்பதை விட பத்து குறைச்சா முப்பது முப்பதுலேருந்து பத்து குறைச்சா இருபது இருபதுலேருந்து பத்து குறைச்சா பத்து பத்துலேருந்து பத்து குறைச்சா ஜீரோ ஜீரோலேருந்து பத்து குறைச்சா மைனஸ் பத்து மைனஸ் பத்துலேருந்து மைனஸ் பத்து கொ பத்தை குறைச்சோம்னா மைனஸ் இருபது மைனஸ் பத்துலேருந்து மைனஸ் பத்தை குறைச்சா ரெண்டையும் கூட்டிட்டு மைனஸ் சைன் போடு மைனஸ் இருபது மைனஸ் இருபதுலேருந்து மறுபடியும் மைனஸ் பத்தை குறைச்சா கூட்டி மைனஸ் சைன் போடு மைனஸ் முப்பது மைனஸ் முப்பது அடுத்தது மைனஸ் நாற்பது அப்புறம் மைனஸ் ஐம்பது மைனஸ் அறுபதுன்னு வந்துடும் அடுத்தது பாரு கீழ்க்காணும் எண்களை ஒப்பிட்டு இந்த சிம்பலா இந்த சிம்பலாக ஈக்குவல் டுவா அப்படின்னு எழுதணும் இது லெஸ் தேன் இது கிரேட்டர் தேன் இது ஈக்குவல் டூ மைனஸ் அறுபத்தஞ்சு மைனஸ் நம்பர் எப்போவுமே ப்ளஸ் நம்பரை விட சின்ன நம்பர் சின்னது தான் இந்த ஷேப் மாதிரி இருக்குல்ல இது சின்ன பக்கம் வரணும் இந்த வாய் அது இருக்க பாரு அது பெரிய நம்பர் பக்கத்தில் வரணும் இப்போ அறுபத்தஞ்சு தான் பெருசு அப்போ இந்த பக்கம் எழுதணும் ஜீரோ ஆயிரம் ஆயிரத்தை விட ஜீரோ தான் சின்னது அப்போ வாய் அகண்ட பக்கம் பெரிய நம்பர் சைடில் இருக்கணும் அப்போ இந்த பக்கம் போடணும் அடுத்தது மைனஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதுவும் மைனஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டும் சமம் அப்போ ஈக்குவல் டு சைன் கீழ்கான முழுக்களை இறங்கு வரிசையில் எழுதுக இறங்கு வரிசைனா இந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதணும் பெரிய நம்பர்னால் ப்ளஸ் எல்லாமே பெருசில் தான் வந்துடும் அப்போ இதில் ப்ளஸ் நம்பர்லாம் எதுன்னு பார்த்துக்கோ ஃபஸ்ட்டு பத்தொம்போது பன்னெண்டு நாற்பத்தி ஏழு மூணு இதெல்லாம் ப்ளஸ் நம்பர் இந்த ப்ளஸ் நம்பரில் இருக்கிறதுலே எது பெரிய நம்பர் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எழுதிட்டோமா அடுத்த பெருசு பத்தொம்போது பத்தொம்போது எழுதியாச்சு அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு எழுதியாச்சு அடுத்தது மூணு மூணு எழுதியாச்சு ப்ளஸ் நம்பர் எல்லாத்தையும் எழுதியாச்சு அப்புறம் ஜீரோ வரணும் ஜீரோ எழுதியாச்சு இன்னும் ஜீரோ எழுதியாச்சா அடுத்தது மைனஸ் நம்பரில் பாரு மைனஸ் என்னென்னது மைனஸ் இருபத்தி ஏழு மைனஸ் நாலு மைனஸ் இருபத்ரெண்டு மைனஸ் ஒன்பது மைனஸ் முப்பத்தி அஞ்சு ப்ளஸ் மைனஸ் நம்பரில் எது இருக்கிறதுலே பெரிய நம்பரோ அதுதான் மதிப்பில் சின்னது அப்போ பெரிய நம்பர் கடைசியில் போயிடணும் எது சின்ன நம்பர்னு பாரு மைனஸில் மைனஸில் இருக்கிறதுலே சின்ன நம்பர் மைனஸ் நாலு அதுதான் அடுத்தது வரணும் மைனஸ் நாலு மைனஸ் நாலில் போட்டோமா அடுத்தது மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது அடுத்தது மைனஸ் இருபத்தி ரெண்டு அடுத்தது மைனஸ் இருபத்தி ஏழு அடுத்தது மைனஸ் முப்பத்தி அஞ்சு இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு எழுதணும் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் எழுதணும் தான் இறங்கு வரிசை அடுத்தது பக்கம் மூணில் கொடுத்துருக்கு பாரு இவற்றை முயல்க எண்கோட்டு செயல்பாட்டின் மூலம் பின்வரணவற்றின் மதிப்பை காண்க என்கோட்டு வரைஞ்சி அதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும் மைனஸ் நாலு ப்ளஸ் ப்ளஸ் மூணு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் என் என்கோடு இதுதான் என்கோடு ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு அப்படின்னு போட்டாச்சு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்கு மைனஸ் நாலு கொடுத்துருக்கு ஜீரோலேருந்து மைனஸ் நாலுக்கு ஒரு கோடு வரைஞ்சி இப்படி மைனஸ் நாலு போட்டுருமா ப்ளஸ் மூணு மைனஸ் நாலுலேருந்து மூணு திரும்ப வரணும் ஒன்று ரெண்டு மூணு மூணு இடம் திரும்ப வந்துச்சுன்னா எங்கே வந்து சேர்றோம் மைனஸ் ஒன்றில் வந்து சேருறோம் அப்போ ஆன்சர் என்னதுக்கு மைனஸ் ஒன்று அடுத்தது பாரு மைனஸ் நாலு ப்ளஸ் மைனஸ் மூணு கோல்ட்டு மைனஸ் ஏழு என் கோட்டை போட்டுக்கணும் ஜீரோ இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு ஃபஸ்ட் என்ன இருக்குது மைனஸ் நாலு ஜீரோவில் மைனஸ் நாலு வரைக்கும் போட்டாச்சா அதுக்கப்புறம் அங்கேருந்து மைனஸ் மூணு அங்கேருந்து மைனஸ் மூணுக்கு போய்டணும் இங்கேருந்து மறுபடி ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் சைட்லேயே போகணும் மைனஸ் மூணு எங்கே போய் சேர்றோம் மைனஸ் ஏழில் போய் சேர்றோம் அப்போ அதுக்கு ஆன்சர் மைனஸ் ஏழு அடுத்தது நாலு ப்ளஸ் மைனஸ் மூணு ஜீரோலேருந்து நாலுக்கு போடு மைனஸ் மூணுனால் திரும்பி பின்பக்கமாக திரும்ப வரணும் மைனஸ் மூணு ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் மூணு திரும்ப வந்தோம்னா எங்கே வந்து சேர்கிறோம் ஒன்றில் வந்து சேர்றோம் ஒன்று இது கூட்டல் விதிகள் ரெண்டு ப்ளஸ் நம்பரை கூட்டினேன்னா ரெண்டையும் கூட்டி ப்ளஸ் சைன் போடு ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சுன்னா ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடு ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் இல்லைன்னா ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் இப்படி இருந்துச்சுன்னா எது இருக்கிறதுலேயே பெரிய எண்ணம் இது ரெண்டுத்துல எது பெருசோ அதுலேருந்து இருந்து சின்ன நம்பரை கழி

இது பாரு ஒன்று பிளஸ்ல இருக்குது ஒன்று மைனஸ்ல இருக்குது அப்போ என்ன பண்ணணும் பெரிய எண்ணில் இருந்து சின்ன நம்பரை கழி சின்ன எண்ணை கழிச்சு பெரிய எண்ணுக்குரிய சைனை போடும் பெரிய நம்பர் எது ஏழு அதுலேருந்து சின்ன நம்பர் என்னது அஞ்சு அஞ்சை கழிச்சனா ரெண்டு பெரிய நம்பருக்கு என்ன சைனு ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு இது மைனஸ் ஏழு ப்ளஸ் அஞ்சு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி ரெண்டு பெரிய நம்பருக்கு என்ன சைனு மைனஸ் சைன் மைனஸ் ரெண்டு இதுதான் கூட்டல் விதி இப்படி தான் பயன்படுத்தணும் அடுத்தது எடுத்துக்காட்டுகளுக்கு போகலாம் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று என் கோட்டினை பயன்படுத்தி கீழ்காணும் முழுக்களின் கூடுதல் காண்க எண்கோட்டை யூஸ் பண்ணி இந்த முழுக்களோட கூடுதலை கண்டுபிடிக்கணும் எது ரெண்டையும் பத்தையும் மைனஸ் பதினஞ்சையும் கூட்டணும் என் கோடு வரைஞ்சிட்டோமா ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பத்து ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் போட்டாச்சு மைனஸ் பதினஞ்சுனா மைனஸ் சைடுக்கு திரும்ப இப்படி போகணும் பத்துலேருந்து பதினஞ்சு இதுக்கு போகணும் பத்துலேருந்து பதினஞ்சுனா என்ன வரும் இந்த பக்கம் பத்து முடிஞ்சிருதா அப்புறம் ஒரு அஞ்சு பத்து அஞ்சு பதினஞ்சு வந்துருதா அப்போ இங்கேருந்து பதினஞ்சு வரைக்கும் அப்படி ஒன்று தெரியாட்டோ இப்படி என்னிக்கிட்டேவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அது வரைக்கும் இதோ இந்த மேலு தான் இதை போட்டாச்சு இந்த பக்கம் அதில் பத்துன்னு எழுதிக்கோ அதில் மைனஸ் பதினஞ்சுன்னு எழுதிக்கோ இதில் வந்து சேர்றோம் மைனஸ் அஞ்சில் வந்து சேர்றோம் அப்போ பத்து ப்ளஸ் மைனஸ் பதினஞ்சு எவ்வளவு மைனஸ் அஞ்சு இந்த இதில் வந்து சேர்கிறோமோ அதான் அதுக்கு ஆன்சர் அடுத்தது மைனஸ் ஏழு மற்றும் மைனஸ் ஒன்பது என் கோட்டை போட்டுக்கணும் ஃபஸ்ட் என்னது மைனஸ் ஏழு ஜீரோலேருந்து மைனஸ் ஏழுக்கு வந்துட்டோமா மறுபடியும் மைனஸ் ஒன்பது மைனஸ் ஐட்லே தான் போகணும் இங்கேருந்து ஒன்பது எண்ணிக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அது வரைக்கும் ஒன்று போட்டாச்சா இது மைனஸ் ஏழு இது மைனஸ் ஒன்பது எங்கள் இடத்துல வந்து சேர்ந்துருக்கோம் மைனஸ் பதினாறு அப்போ மைனஸ் ஏழு ப்ளஸ் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு மைனஸ் பதினாறு அடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு கூட்டுக மைனஸ் நாற்பது மற்றும் முப்பதை கூட்டணும் மைனஸ் நாற்பது ப்ளஸ் முப்பது கூட்டல் விதிப்படி போகணும் இது ஒன்று மைனஸில் இருக்குது ஒன்று ப்ளஸில் இருக்கா கூட்டல் விதி ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க பெரிய எண் மைனஸ் சிறிய எண் பெரிய எண்ணுக்குரிய குறியீடு பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை மைனஸ் பண்ணு நாற்பதுலேருந்து முப்பது போச்சுன்னா எவ்வளவு பத்து நாற்பதுலேருந்து முப்பதை கழி ஜீரோ நாலுலேருந்து மூணு போச்சுன்னா ஒன்று பத்து பெரிய எண்ணுக்குரிய குறிய என்னது மைனஸ் அப்போ மைனஸ் பத்து அடுத்தது அறுபது மற்றும் மைனஸ் ஐம்பது அறுபதையும் மைனஸ் ஐம்பதையும் கூட்டணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸாக இருக்கா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி ஜீரோ ஆறுலேருந்து அஞ்சு போச்சுன்னா ஒன்று பெரிய நம்பருக்கு என்ன சைனு ப்ளஸ் ப்ளஸ் பத்து அடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி மூணு இதுவும் கூட்டுக்க தான் மைனஸ் எழுபது மற்றும் மைனஸ் பன்னிரெண்டு ரெண்டுமே மைனஸில் இருக்க பாரு ரெண்டுமே மைனஸ்லேருந்து என்ன பண்ணணும் ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடணும் எழுபதையும் பன்னிரெண்டையும் கூட்டு எழுபது பன்னெண்டு ரெண்டு எட்டு கூட்டி மைனஸ் சைன் போடணும் ரெண்டுமே மைனஸ்னால் மைனஸ் சைனை போடணும் அப்போ மைனஸ் எண்பத்தி இரண்டு அடுத்த கணக்கு நூற்றி மூணு மற்றும் முப்பத்தி ஒன்பது இது நான் சாதாரண கூட்டல் நூற்றி மூணையும் முப்பத்தி ஒன்பது ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போ கூட்டினா ப்ளஸ் சைன் வரும் மூணு ஒன்பதையும் கூட்டினா பன்னெண்டு மூணு ப்ளஸ் ஜீரோ மூணு மூணு ப்ளஸ் ஒன்று நாலு நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி நாலு ஒரு நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலேருந்து முப்பத்தி ரெண்டு அடிகள் கீழே உள்ளது நீர்மூழ்கி கப்பல்னால் எங்கே இருக்கும் க கடலில் தண்ணி கடியில் இருக்கும் அதான் நீர்மூழ்கி கப்பல் தண்ணி தண்ணி இருந்து கடல் மட்டத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு அடி கீழே இருக்குது கீழே இருக்கிறத மைனஸில் போட்டுக்கலாம் பிறகு அது எட்டு அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது அங்கேருந்து எட்டு அடி மேலே வருது அப்போ நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழத்தை காண்க எவ்வளோ ஆழத்தில் இப்போ நீர்மூழ்கி கப்பல் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க கடல் மட்டத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு அடி கீழே இருக்குது அங்கேருந்து அது எட்டு அடி மேலே நோக்கி நகர்ந்து வருது இப்போ நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற ஆழத்தை என்னன்னு கேட்டிருக்காங்க ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு முப்பத்தி நாலு வரைக்கும் சும்மா போட்டுக்கிறோம் இப்போ என்ன பண்ணுது முப்பத்தி ரெண்டு அடி கீழே போயிடுச்சு ஜீரோலேருந்து அப்போ மைனஸ் முப்பத்தி ரெண்டு கீழேனால மைனஸில் போடுறோம் மைனஸ் முப்பத்தி ரெண்டு மேல் நோக்கி வருதுன்னா அண்ணா ப்ளஸில் வருது ப்ளஸ் எட்டு மேல் நோக்கி வந்துடுச்சு எட்டு அடி மேலே வந்துருச்சு எட்டு அடிகள் மேல் நோக்கி நகருது அப்போ எட்டடி மேலே வந்துருச்சு எட்டடி மேலே வந்துருச்சுன்னா என்னது இந்த மைனஸ் முப்பத்தி ரெண்டையும் இந்த எட்டையும் கூட்டணும் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் எட்டு ஒன்று மைனஸில் இருக்குது ஒன்று ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போ என்ன பண்ணுவேன் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குரிய சைனை போடு முப்பத்தி ரெண்டுலேருந்து எட்டை கழிக்கணும் இதில் போகாது அப்போ இது பன்னெண்டாகும் இது ரெண்டாகும் பன்னெண்டுலேருந்து எட்டு போச்சுன்னா நாலு இது ரெண்டு இருபத்தி நாலு பெரிய நம்பருக்கு என்ன சைனு மைனஸ் அப்போ மைனஸ் இருபத்தி நாலு அடிகள் மைனஸ் இருபத்தி நாலு அடிகள்னால் என்ன அர்த்தம் நீர்மூழ்கி கப்பல் இருபத்தி நான்கு அடிகள் கீழே உள்ளது க கடல் மட்டத்திலிருந்து இருபத்தி நான்கு அடிகள் கீழே உள்ளது நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆழம் இருபத்தி நான்கு அடிகள் மைனஸ் இருபத்தி நான்கு அடிகள்னால் இருபத்தி நான்கு அடிகள் கீழே உள்ளது அடுத்தது எடுத்துக்காட்டு கணக்கு சீதா தனது சேமிப்பான ரூபாய் இரநூற்றி இருபத்தி ஐந்தில் அலுவலக பொருள்களை வாங்கும் கடைக்கு சென்று கடன் அட்டையை பயன்படுத்தி ரூபாய் நானூறுக்கு பொருள்கள் வாங்குகிறாள் எனில் வங்கிக்கு அவள் மீதம் செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவு சீதாங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட சேமிப்பு இரநூற்றி இருபத்தைந்து ரூபாயை அலுவலக பொருள்களை வாங்கும் கடைக்கு சென்று கடன் அட்டை கிரெடிட் கார்டுன்னு சொல்கிறாங்களா அதான் கடன் அட்டை அதை பயன்படுத்தி நானூறு ரூபாய்க்கு பொருள்கள் வாங்குகிறாங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் கையில் காசு கொடுக்குறாங்க மீதிக்கு இந்த க்ரெடிட் கார்டில் நானூறுரூபா அப்போ எவ்வளோ தொகை அவங்க வங்கிக்கு கொடுக்கணும் சீதாவின் சேமிப்பு எவ்வளவு இரநூற்றி இருபத்தைந்து சேமிப்புங்கிறதால நம்ம கூடுதலாக வச்சுருக்க தொகைன்ற மாதிரி அது அது ப்ளஸ்ஸு கடன் அட்டைங்கிறது நம்ம கடன் வாங்குறது அப்போ அது மைனஸ் கடன் என்பதால் மைனஸ் நானூறு அப்போ வங்கிக்கு மீதம் செலுத்த வேண்டிய தொகை சேமிப்பு இரநூத்தி இருபத்தஞ்சி வச்சிருக்காங்க பேங்க்கில் நானூறுரூபா கடனு நானூறுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சி போச்சுன்னா மீதி எவ்வளோ அவங்க கட்டணமோ அதுதான் மீதி கட்ட வேண்டிய தொகை இரநூத்தி இருபத்தி அஞ்சு மைனஸ் நானூறு இது ப்ளஸ்ல இருக்குது இது மைனஸில் இருக்குது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குரிய சைனை போடணும் நானூறுலேருந்து இரநூத்தி இருபத்தஞ்சை கழி ஜீரோவில் அஞ்சு போகாது கடன் வாங்க பத்து இது ஒன்பது இது மூணாயிடும் பத்துலேருந்து அஞ்சு போச்சுன்னா அஞ்சு ஒன்பதுலேருந்து ரெண்டு பிரச்சினா ஏழு மூணுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ஒன்று பெரிய நம்பருக்கு என்ன சைனு மைனஸ் அப்போ மைனஸ் நூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு வரும் மைனஸ் நூற்றி எழுபத்தஞ்சுனால் என்ன அது கடன் வங்கிக்கு அவங்க செலுத்த வேண்டிய கடன் அப்போ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் அவங்க கட்டணும் இது மைனஸ் நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ கடன் கட்ட வேண்டிய கடன் நூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி எழுபத்தைந்து ரூபாய் கடன் மீதி தொகை மீதி அடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஆறு தரை தளத்திலேருந்து ஒருவர் ஆறு தளம் மேலே செல்கிறார் லிஃப்ட் இருக்குல்ல அது மாதிரி இதில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து சிக்ஸ் ஃப்ளோர்ஸ் மேலே போகிறாரு மேலும் அவர் ஆறு தளம் கீழே இறங்குகிறார் ஆறு ஆறு மாடி போய்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஆறு மாடி மேலே போய்ட்டுறாரு மறுபடியும் ஆறு மாடி கீழே வராரு அப்போ அவர் எங்கே இருப்பார் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தானே இருப்பார் அதை தான் நம்ம கணக்காக போட போகிறோம் தொடக்க நிலை தரைத்தலம் தரைத்தளத்துலேருந்து போகிறார் மேலே சென்ற தளங்களின் எண்ணிக்கை மேலே போகிறதுனால ப்ளஸ் ஆறு கீழே இறங்கிய தளம் இறங்குறதுனால மைனஸ் ஆள் அவரின் தற்போதைய நிலை இது ரெண்டையும் கூட்டு ப்ளஸ் ஆறையும் மைனஸ் ஆரையும் கூட்டினேன்னா ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ தரைத்தளத்துக்கு மறுபடியும் வந்துடுறாரு அடுத்தது பக்கம் ஆறில் இருக்க கணக்கு பார்ப்போம் ஏழு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு இது ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது அப்போ என்ன பண்ணுவேன் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குரிய சைன் ஏழுலேருந்து அஞ்சு போச்சுன்னா ரெண்டு பெரிய நம்பருக்குரிய சைன் ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு அடுத்தது மைனஸ் ஆறு மைனஸ் பதிமூணு ரெண்டுமே மைனஸில் இருக்குது மைனஸ்லேருந்தால் என்ன பண்ணணும் ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடணும் ஆறையும் பதிமூணையும் கூட்டினேன்னா பத்தொம்போது மைனஸ் சைன் மைனஸ் பத்தொம்போது இருபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்பது ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருக்குது கூட்டி ப்ளஸ் சைன் போடு இருபத்தஞ்சி ஒன்பதையும் கூட்டினேன்னா முப்பத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தி நாலு மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் நாலு ஒன்று மைனஸில் இருக்குது ஒன்று ப்ளஸில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழித்து பெரிய நம்பருக்குரிய சைனை போடணும் பன்னெண்டுலேருந்து நாலு கழிச்சேனா எட்டு பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் மைனஸ் எட்டு அடுத்தது நாற்பத்தொன்னு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது கூட்டி ப்ளஸ் சைன் போடு நாற்பத்தி ஒன்றையும் முப்பத்தி ரெண்டையும் கூட்டினேன்னா மூணு ஏ எழுபத்தி மூணு ப்ளஸ் எழுபத்தி மூணு அடுத்தது மைனஸ் பத்தொம்பது ப்ளஸ் மைனஸ் பதினஞ்சு ரெண்டுமே மைனஸில் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடு பத்தொம்போதையும் பதினஞ்சையும் கூட்டினேன்னா முப்பத்தி நாலு மைனஸ் சைன் போடு மைனஸ் முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் பதினஞ்சு இது என்ன பண்ணுவேன் ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது இப்போ என்ன பண்ணணும் பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழித்து பெரிய நம்பருக்குரிய சைனை போடணும் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினஞ்சை கழிக்கணும் ரெண்டில் அஞ்சு போகாது கடன் வாங்க இது பன்னெண்டு ஆகும் இது நாலாகும் பன்னெண்டுலேருந்து அஞ்சு போச்சுன்னா ஏழு நாலுலேருந்து ஒன்று போச்சுன்னா மூணு பெரிய நம்பருக்கு என்ன சைனு ப்ளஸ் சைன் அப்போ ப்ளஸ் முப்பத்தி ஏழு அடுத்தது மைனஸ் ஏழு ப்ளஸ் ஜீரோ எந்த நம்பரோட ஜீரோவை கூட்டினாலும் அது அதே நம்பர் தான் வரும் நீ ப்ளஸ் நம்பரோட ஜீரோவை கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும் மைனஸ் நம்பரோட ஜீரோவை கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும் இப்போ மைனஸ் ஏழோட ஜீரோவை கூட்டினேன்னா மைனஸ் ஏழு அதே மாதிரி தான் இதுவும் ஜீரோவோட பன்னெண்டை கூட்டினேன்னா அதே பன்னெண்டு பதினாலோட ஜீரோ கூட்டினா பதினாலு அடுத்தது மைனஸ் ஆறு மைனஸ் ஆறு ரெண்டையும் கூட்டி மைனஸையும் போடு ஆறையும் ஆறையும் கூட்டினேன்னா பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டு இது ஜீரோவோட கூட்டுறேன் ஜீரோவோட எதை கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும் இப்போ மைனஸ் இருபத்தி ஏழோட ஜீரோ கூட்டினேன்னா மைனஸ் இருபத்தி ஏழு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கூட்டலின் பண்புகள் கூட்டலின் பண்புகள்னா அடைவு பண்பு பரிமாற்று பண்பு சேர்ப்பு பண்பு கூட்டல் சமணி கூட்டல் எதிர்மறைன்னு அஞ்சு இருக்குது இந்த அஞ்சையும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அடைவு பண்பு அடைவு பண்புனால் என்னென்னா ஏபின்னு ரெண்டு எண்களை எடுத்துக்கிறோம் ரெண்டுமே முழுக்கள்

ப்ளஸ் நம்பராக இருந்தாலும் முழுக்கள் தான் மைனஸ் நம்பராக இருந்தாலும் முழுக்கள் தான் அப்போ ரெ ஏ ப்ளஸ் பி ரெண்டு எண்களை கூட்டின ரெண்டு முழுக்களை கூட்டினா வர ஆன்சரும் ஒரு முழுக்களாக தான் இருக்கும் இதுதான் அடைவு பண்பு அடுத்தது பரிமாற்று பண்பு ஏ ப்ளஸ் பி இக்குவல் டு பி ப்ளஸ் ஏ ஏழு ப்ளஸ் அஞ்சுன்னு கூட்டினாலும் அஞ்சு ப்ளஸ் ஏழுன்னு கூட்டினாலும் அதே விடை தான் வரும் அதுதான் பரிமாற்ற பண்பு இப்படி திருப்பி கூட்டினாலும் அதே தான் வரும் ஏழு ப்ளஸ் அஞ்சுங்கிறதும் அஞ்சு ப்ளஸ் ஏழுங்கிறதும் சமம் இதுக்கு பேர் பரிமாற்று பண்பு மைனஸ் நம்பரில் எடுத்துக்கோ மைனஸ் ஏழு மைனஸ் அஞ்சு இது மைனஸ் அஞ்சு மைனஸ் ஏழு இதுவும் மைனஸ் பன்னெண்டு இதுவும் மைனஸ் பன்னெண்டு ரெண்டுமே மைனஸ் அஞ்சுனா கூட்டி மைனஸ் சைன் போடுவோம் அடுத்து எடுத்துக்காட்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் அஞ்சு ஒன்று மைனஸ்லேயும் ஒன்று ப்ளஸ்லேயும் எடுத்துக்கிறோம் இந்த பக்கம் எப்படி எழுதுவோம் இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் அதான் பரிமாற்ற பண்பு இது ஃபஸ்ட்டு இது செகண்டு இந்த பக்கம் எழுதும்போது இது ஃபஸ்ட்டு இது செகண்டு மைனஸ் ஏழு ப்ளஸ் அஞ்சு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி ரெண்டு பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் இங்கேயும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி ஏழு அந்த அஞ்சு போச்சுன்னா ரெண்டு பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் அடுத்தது இது ப்ளஸில் போட்டுக்கிறோம் இது மைனஸில் போட்டுக்கிறோம் ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டு இந்த பக்கமும் ஏழு மைனஸ் அஞ்சு ரெண்டு இதுதான் பரிமாற்ற பண்பு அடுத்தது கூட்டலில் சேர்ப்பு பண்பு அடுத்த பண்பு சேர்ப்பு பண்பு சேர்ப்பு பண்பு எப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு முழுக்கள் எடுத்துக்கிறோம் நாலு ஆறு ஏழுன்னு நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டு நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு இப்போ இது ரெண்டுத்துக்கும் மட்டும் ப்ராக்கெட் இங்கே இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பருக்கும் ப்ராக்கெட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே கூட்டணும் அப்போ நாலு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஏழு எவ்வளவு பதிமூணு இங்கே நாலு ப்ளஸ் ஆறுங்கிறது பத்து பத்து ப்ளஸ் ஏழு நாலு ப்ளஸ் பதிமூணு பதினேழு பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு ரெண்டும் சமமாக வருது இதுதான் கூட்டலில் சேர்ப்பு பண்பு ப்ராக்கெட்டை இங்கே போட்டாலும் இங்கே போட்டாலும் சமமாக இருக்கும் அதோட மதிப்பு அதுதான் கூட்டலில் சேர்ப்பு பண்பு அடுத்தது கூட்டல் சமணி அல்லது சமணி உறுப்பு கூட்டல் சமணி என்ன வரும்னா பூஜ்ஜியம் தான் எப்போவுமே கூட்டல் சமணி பூஜ்ஜியத்தோடு நீ எந்த எண்ணை கூட்டினாலும் அதே எண்ணெய் தான் வரும் ஏங்கிறது ஒரு முழுக்கள் இந்த ஒரு முழுக்களை முழுக்களில் உள்ள ஒரு எண்ணெய் ஜீரோவோட கூட்டினாலும் அதே எண் தான் வரும் இப்படி மாற்றி ஜீரோ ப்ளஸ் ஏ இப்படி கூட்டினாலும் அதே எண்ணெய் தான் வரும் இந்த ஜீரோங்கிறது தான் சமணி உறுப்பு அல்லது கூட்டல் சமணி அப்படின்னு பேர் எடுத்துக்காட்டு அஞ்சு ப்ளஸ் ஜீரோன்னு கூட்டினாலும் அஞ்சு தான் ஜீரோ ப்ளஸ் அஞ்சுன்னு கூட்டினாலும் அஞ்சு தான் அடுத்தது கூட்டல் எதிர்மறை கூட்டல் எதிர்மறைனா ஒரு ப்ளஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு கூட்டல் எதிர்மறை மைனஸ் அஞ்சுக்கு கூட்டல் எதிர்மறை மைனஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சுக்கு கூட்டல் எதிர்மறை ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அது கூட்டல் எதிர்மறை மைனஸ் மைனஸ் நம்பராக இருந்துச்சுன்னா அதுக்கு கூட்டல் எதிர்மறை ப்ளஸ் அதே நம்பரை போட்டு சைனை மட்டும் மாற்றணும் அதுக்கு தான் கூட்டல் எதிர்மறை ஏக்கு கூட்டல் எதிர்மறை மைனஸ் ஏ ரெண்டையும் கூட்டினேன்னா ஜீரோ தான் வரும் மைனஸ் ஏக்கு கூட்டல் எதிர்மறை பிளஸ் ஏ ரெண்டையும் கூட்டினா அதுக்கு ஜீரோ தான் வரும் ப்ளஸ் நம்பருக்கு கூட்டல் எதிர்மறை மைனஸ் ஏ மைனஸ் நம்பருக்கு கூட்டல் எதிர்மறை ப்ளஸில் போடணும் இது முழு முழுக்கள் ஏவின் கூட்டல் எதிர்மறை இது மைனஸ் ஏங்கிறது ஏவோட கூட்டல் எதிர்மறை எடுத்துக்காட்டு ஐந்து ப்ளஸ் மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் ஐந்து ப்ளஸ் ஐந்துனாலும் அதோடது இது மதிப்பு ஜீரோ அடுத்தது பக்கம் ஏழில் கொடுத்துருக்க இவற்றை முயல்க கோடிட்ட இடங்களை நிரப்புக இருபது ப்ளஸ் மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு டேஷ் ப்ளஸ் இருபதுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பார்த்தோம் பரிமாற்ற பண்பில் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏன்னு பார்த்தோம் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ இது ஏ இது பி அப்போ இங்கே என்ன வரும் இது பி இது ஏ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி பி ப்ளஸ் ஏ இது பி இது ஏ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ பி ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ இது தான் ஏ இது தான் பி மாற்றி போடும்போது இதை கொடுத்துட்டாங்க இங்கே மட்டும் தான் கேட்குறாங்க இன்னொரு நம்பர் விடுபட்ட நம்பர் என்னது இது மைனஸ் பதினொன்று இது பரிமாற்று பண்பு அடுத்தது மைனஸ் ஐந்து ப்ளஸ் மைனஸ் எட்டு ஈக்குவல் டு மைனஸ் எட்டு ப்ளஸ் டேஷ் இங்கே என்ன விட்டுருக்கு இங்கே மைனஸ் அஞ்சு கொடுத்துட்டாங்க எட்டு கொடுத்துட்டாங்க இங்கேயும் மைனஸ் எட்டு எழுதியாச்சு விட்டு போனது மைனஸ் அஞ்சு இதுவும் பரிமாற்று பண்பு அடுத்தது மைனஸ் மூணு ப்ளஸ் பன்னெண்டு ஈக்கோல்ட்டு டேஷ் ப்ளஸ் மைனஸ் மூணு மைனஸ் மூணு எழுதியாச்சு மீதி இருக்கிறது என்னது பன்னெண்டு சரியாக தவறா என கூறுக மைனஸ் பதினொன்று ப்ளஸ் மைனஸ் எட்டு இக்கோல்ட்டு மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் பதினொன்று சரியான்னு கேட்டிருக்காங்க பரிமாற்ற பண்புப்படி இது சரி இது ஏ ப்ளஸ் பி இது பி ப்ளஸ் ஏ அப்போ இது சரி அடுத்தது மைனஸ் ஏழு ப்ளஸ் ரெண்டு இக்கோல்ட்டு ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஏழு இதுவும் பரிமாற்ற பண்பு ஏ ப்ளஸ் பி ஈக்கோல்ட்டு பி ப்ளஸ் ஏ அடுத்தது மைனஸ் முப்பத்தி மூணு ப்ளஸ் எட்டு ஈக்வல்ட்டு எட்டு ப்ளஸ் மைனஸ் முப்பத்தி மூணு ஏ ப்ளஸ் பி ஈக்கோல்ட்டு பி ப்ளஸ் ஏ பரிமாற்று பண்புபடி இது எல்லாமே சரி அடுத்தது கீழ்காண்பானவற்றை சோதிக்க மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆறு ப்ராக்கெட்டில் இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு எப்போவும் கூட்டணும் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்பதுன்னு இருக்கா ரெண்டுமே மைனஸ் நம்பர் கூட்டி மைனஸை போடு ரெண்டையும் ஒன்பதையும் கூட்டினேன்னா பதினொன்று மைனஸ் பதினொன்று ப்ளஸ் ஆறு இப்போ ஒன்று ப்ளஸ் ஒன்று மை இது ப்ளஸ் இது மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி பதினொன்றுலேருந்து ஆறு போச்சுன்னா அஞ்சு பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் இப்போ இந்த வா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஆறு ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி ஒன்பதுலேருந்து ஆறு போச்சுன்னா மூணு பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் மைனஸ் மூணு இது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் மூணு ரெண்டுமே மைனஸில் இருந்துச்சுன்னா கூட்டி மைனஸ் சைன் போடு ரெண்டையும் மூணையும் கூட்டினேன்னா அஞ்சு மைனஸ் சைன் போட்டேன்னா மைனஸ் அஞ்சு ரெண்டுமே சமம் கரெக்டான சோதிக்க சொல்கிறாங்க நடுவில் அங்கே சமக்குறியீடு போட்டுட்டாங்க இது கரெக்டான சோதிக்க சொல்கிறாங்க நமக்கும் சமமாக வருது அதனால் சமம் அடுத்த கணக்கு ஏழு ப்ளஸ் மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ஏழு ப்ளஸ் மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கூட்டு ஏழு ப்ளஸ் மைனஸ் எட்டு ஒன்று ப்ளஸில் இருக்க ஒன்று மைனஸில் இருக்கு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி எட்டுலேருந்து ஏழு போச்சுன்னா ஒன்று பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் இந்த மைனஸ் அஞ்சு இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்கா கூட்டி மைனஸ் சைன் போடு ஒன்றை அஞ்சையும் கூட்டேனா ஆறு மைனஸ் இந்த சைடு வா ப்ராக்கெட்டில் இருக்க அதை ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு கூட்டு மைனஸ் எட்டு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடு எட்டை அஞ்சையும் கூட்டேனா பதிமூணு மைனஸ் சைன் இந்த ஏழு ஏழு ப்ளஸ் மைனஸ் பதிமூணு இப்போ ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி பதிமூணுலேருந்து ஏழு போச்சுன்னா ஆறு பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் இப்போ ரெண்டுமே சமமாக இருக்குது அடுத்த கணக்கு மைனஸ் பதினொன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் பதினாலு ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் பதினாலு இது ரெண்டும் சமமானு செக் பண்ணணும் ப்ராக்கெட்டில் இருக்கிறத அதை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மைனஸ் பதினொன்று ப்ளஸ் அஞ்சு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குரிய சைன் போடணும் ஏன் அப்படி ஒன்று ப்ளஸில் ஒன்று மைனஸில் இருக்குது அதனால் பதினொன்னுலேருந்து அஞ்சு போச்சுன்னா ஆறு பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் அப்போ மைனஸ் ஆறு ப்ளஸ் மைனஸ் பதினாலு ரெண்டுமே மைனஸில் இருக்கா கூட்டி மைனஸ் சைன் போடு ஆறு ப்ளஸ் பதினாலு இருபது கூட்டி மைனஸ் சைன் போடு மைனஸ் இருபது இப்போ இந்த பக்கத்துக்கு வா ப்ராக்கெட்டில் இருக்காத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணு அஞ்சு மைனஸ் பதினாலு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி பதினாலுலேருந்து அஞ்சு போச்சுன்னா ஒன்பது பெரிய நம்பருக்கு என்ன சைன் மைனஸ் அப்போ மைனஸ் ஒன்பது இங்கே என்ன இருக்குது மைனஸ் பதினொன்று ரெண்டுமே மைனஸ் கூட்டி மைனஸ் சைன் போடு மைனஸ் இருபது ரெண்டுமே சமம் அடுத்த கணக்கு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கூட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடு ஏன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது மைனஸ் முப்பத்தி ரெண்டையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டினா மைனஸ் முப்பத்தி நாலு இங்கே மைனஸ் அஞ்சு மறுபடியும் ரெண்டுமே மைனஸில் இருக்குது கூட்டி மைனஸ் சைன் போடு முப்பத்தி நாலு அஞ்சையும் கூட்டினா முப்பத்தி ஒன்பது மைனஸ் முப்பத்தி ஒன்பது இந்த பக்கவா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கூட்டு மைனஸ் அஞ்சு மைனஸ் முப்பத்து ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஏழு அதோட மைனஸ் ரெண்டு ரெண்டுமே மைனஸில் இருக்குது மறுபடியும் கூட்டி மைனஸ் சைன் போடு மைனஸ் முப்பத்தி ஒன்பது ரெண்டுமே சமம் அடுத்த கணக்கு விடுபட்ட முழுக்களை கண்டுபிடிக்க ஜீரோவோட எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும் ஏ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஏ இவல் டு ஜீரோ ப்ளஸ் ஏ இப்போ ஜீரோ ப்ளஸ் மைனஸ் தொண்ணூத்தஞ்சுங்கிறதும் மைனஸ் தொண்ணூத்தஞ்சி தான் அடுத்தது மைனஸ் அறுப அறுநூற்றி பதினொன்று ப்ளஸ் எதை கூட்டினா மைனஸ் அறநூற்றி பதினொன்னே வரும் ஜீரோ கூட்டினா தான் அதே நம்பரே வரும் அப்போ இங்கே ஜீரோ ஏ ப்ளஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஏ அடுத்தது ஜீரோ ப்ளஸ் மைனஸ் நூற்றி நாற்பது இக்குவல் டு அதே நம்பர் தான் வரும் மைனஸ் நூற்றி நாற்பது இதுக்கு பேர் என்னது கூட்டல் சமனி அல்லது சமணி உறுப்பு இந்த ஜீரோக்கு பேர் கூட்டல் சமணி அல்லது சமணி உறுப்பு அடுத்தது கீழ் உள்ளவற்றை பூர்த்தி செய்க மைனஸ் அறுபத் அறுநூற்றி மூணு ப்ளஸ் அறுநூத்தி மூணு இது என்னது கூட்டல் எதிர்மறை அறுநூற்றி மூணோட கூட்டல் எதிர்மறை மைனஸ் அறுநூற்றி மூணு இல்லைன்னா மைனஸ் அறுநூற்றி மூணோட கூட்டல் எதிர்மறை ப்ளஸ் அறுநூத்தி மூணு ரெண்டே ரெண்டுமே ஒரே எண்ணாக இருந்து ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் என்ன வரும் ஜீரோ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ இவல் ஜீரோ ஏ ப்ளஸ் மைனஸ் ஏ குவல் ஜீரோ அடுத்தது ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு ப்ளஸ் மைனஸ் ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழு இக்குவல் ஜீரோ அடுத்தது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டோடு எதை கூட்டினா ஜீரோன்னு கேட்டிருக்காங்க அதோட கூட்டல் எதிர்மறை எழுதிக்கோ மைனஸ் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மைனஸ் எழுநூற்றி எழுபத்தேழோட எதை கூட்டினா ஜீரோ வரும் ப்ளஸ் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஐநூற்றி இரு ஐயாயிரத்தி இரநூற்றி எண்பத்தி ஒன்னோட எதை கூட்டினா ஜீரோ வரும் மைனஸ் ஐயாயிரத்தி இரநூற்றி எண்பத்தி ஒன்று ஜீரோனு வந்துட்டு அதோட கூட்டல் எதிர்மறையை இங்கே போட்டுவிடு இதோட கூட்டல் எதிர்மறை மைனஸ் இதோட கூட்டல் எதிர்மறை இது இதோட கூட்டல் எதிர்மறை இது அடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு நூற்றி இருபது ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் நூற்றி இருபது ஆகிய இரண்டும் சமமானவையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டும் பரிமாற்று பண்பு இது ஏ இது பி இது திருப்பி போட்டால் இது பி இது ஏ பி ப்ளஸ் ஏ பரிமாற்றுப் பண்புப்படி இரண்டும் சமம் அதை நம்ம செக் பண்ணுறோம் கரெக்டாக நூற்றி இருபது ப்ளஸ் ஐம்பத்தி ஒன்று கூப்பிட்டு ஐம்பத்தி ஒன்று ப்ளஸ் நூற்றி இருபது நூற்றி இருபதையும் ஐம்பத்தி ஒன்றையும் கூப்பிட்டு ஒன்று நூற்றி எழுபத்தி ஒன்று இங்கே ஐம்பத்தி ஒன்னையும் நூற்றி இருபதையும் கூட்டு நூற்றி எழுபத்தி ஒன்று ரெண்டும் சமம் அடுத்தது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் நாலு ப்ளஸ் மைனஸ் மூணு மற்றும் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் நாலு ப்ளஸ் மைனஸ் மூணு ஆகிய இரண்டும் சமமானவையா இங்கே பாரு இது ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க இங்கே முதல் ரெண்டு நம்பருக்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க அப்போ சேர்ப்பு பண்பின்படி சமம் அதே நம்பர் தான் மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மூணு இங்கேயும் மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மூணு இங்கே இது ரெண்டு கடைசி ரெண்டுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க இங்கே முதல் ரெண்டுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க சமமானு கூட்டி செக் பண்ணி பார்ப்போம் மைனஸ் அஞ்சு மைனஸ் நாளை மைனஸ் மூணு ப்ராக்கெட்டில் இருக்க தான் ஃபஸ்ட்டு கூட்டணும் இப்போ மைனஸ் நாளை மைனஸ் மூணையும் கூட்டேனா மைனஸ் ஏழு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஏழு கூட்டினா மைனஸ் பன்னெண்டு இங்கே மைனஸ் அஞ்சு மைனஸ் நாளையும் கூட்டேனா மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பதை மைனஸ் மூணையும் கூட்டேனா மைனஸ் பன்னெண்டு ரெண்டும் சமமாக இருக்குது கூட்டலின் சேர்ப்பு பண்பின்படி சமம் அடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு விடுபட்ட முழுக்களை காண்க ஜீரோ ப்ளஸ் மை மைனஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஜீரோவோட எதை கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும் அப்போ ஆன்சர் என்ன வரும் மைனஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு கூட்டல் சமணி அது இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதோட எதை கூட்டினா ஜீரோ வரும் கூட்டல் எதிர்மறை ஈக்குவல் டு ஜீரோ போட்டால் கூட்டல் எதிர்மறை ப்ளஸில் ஜீரோ வந்துச்சுன்னா அது கூட்டல் சமணி ஈக்குவல் டு ஜீரோனு வந்துச்சுன்னா கூட்டல் எதிர்மறை இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதோட கூட்டல் எதிர்மறை என்னது அதே நம்பர் போட்டு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் ஐம்பது அதான் கூட்டல் எதிர்மறை அப்போ இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதோட கூட்டல் எதிர்மறை மைனஸ் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது அடுத்தது எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்பது கீழ்கண்ட சமன்பாடுகளில் உள்ள பண்புகளை குறிப்பிடுக இது என்ன பண்புன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் மைனஸ் நாற்பத்தி ஐந்து ப்ளஸ் மைனஸ் பன்னிரெண்டை கொல்ட்டு மைனஸ் ஐம்பத்தி ஏழு இதுவும் முழுக்களில் இருக்கிறோம் எண்ணு தான் இதுவும் முழுக்களில் இருக்கும் எண்ணு தான் மைனஸ் ஐம்பத்தி ஏழும் முழுக்களில் இருக்கும் என்ன தான் அப்போ இது அடைவு பண்பு அடுத்தது மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இக்கோல்ட்டு ஏழு ப்ளஸ் மைனஸ் பதினஞ்சு ஏ ப்ளஸ் பி இக்குவல் டு பி ப்ளஸ் ஏ அப்போ இது என்ன பண்பு பரிமாற்ற பண்பு இது மைனஸ் பத்து ப்ளஸ் மூணு இக்குவள்ட்டு மைனஸ் ஏழு இதுவும் முழுக்கள் தான் முழுக்களோட இசட் இதுவும் முழுக்கள் தான் இதுவும் முழுக்கள் தான் அப்போ இது அடைவு பண்பு அடுத்தது மைனஸ் ஏழு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் ஏழு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ பரிமாற்று பண்பு இது பாரு இது ஏ இது பி இது சி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு இங்கே ஏ ப்ளஸ் இது பி ப்ளஸ் சி அப்போ இது என்ன பண்பு சேர்ப்பு பண்பு அடுத்தது இது ஜீரோவோட வந்துச்சுன்னா என்னன்னு சொன்ன கூட்டல் சமணி ஜீரோ பிளஸ்ன்னு வந்துச்சுன்னா கூட்டல் சமணி ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சுன்னா கூட்டல் எதிர்மறை இது ஜீரோ பிளஸ்ன்னு வந்திருக்கா அப்ப இது கூட்டல் சமணி இப்போ எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் முடிஞ்சு போச்சு அடுத்தது பயிற்சி கணக்கு பார்க்கலாம் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்று கோடிட்ட இடங்களை நிரப்புக மைனஸ் முப்பது ப்ளஸ் டேஷ் ஈக்குவல்ட்டு அறுபது இந்த டேஷ்ல என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் நீ சும்மாவே மனக்கணக்காகவே கண்டுபிடிக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலாம் இந்த டேஷ்ங்கிற இடத்துல ஏன்னு போட்டுக்கோ அப்போ ஏ ஈக்குவல் டு என்னென்னு வரும் அறுபது இந்த மைனஸ் முப்பதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா ப்ளஸ் முப்பது ஆயிடும் மைனஸ் நம்பரை இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் நம்பர் ஆகும் ப்ளஸ் நம்பரை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் நம்பர் ஆகும் அப்போ ஏ ஈக்குவல் டு அறுபது மைனஸ் முப்பது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் முப்பது ஆகும் ஏ ஈக்குவல் டூ அறுபது ப்ளஸ் முப்பது தொண்ணூறு ஏ ஈக்குவல் டு தொண்ணூறு இந்த இடத்துல அப்போ என்னென்னு போடணும் தொண்ணூறு மைனஸ் முப்பது ப்ளஸ் தொண்ணூறு ஈக்குவல் டு அறுபது அடுத்தது மைனஸ் அஞ்சு ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் நூறு இந்த டேஷுங்கிற இடத்துல ஏன்னு வச்சுக்கோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் நூறு மைனஸ் அஞ்சு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் அஞ்சு ஆகிடும் அப்போ ஏ ஈக்குவல் டு இது ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குரிய சைனை போடு நூறுலேருந்து அஞ்சு போச்சுன்னா தொண்ணூத்தஞ்சு பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் அப்போ இந்த இடத்துல என்ன வரணும் மைனஸ் தொண்ணூத்தஞ்சு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் தொண்ணூத்தஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் நூறு அடுத்தது மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டுமே மைனஸ் சைன்லேருந்தா என்ன பண்ணணும் ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடு ரெண்டையும் கூட்டினேன்னா நூற்றி நாலு ஐம்பத்தி ரெண்டையும் ஐம்பத்தி ரெண்டையும் கூட்டு நாலு பத்து நூற்றி நாலு கூட்டி மைனஸ் சைன் போடு அப்போ மைனஸ் நூற்றி நாலு அடுத்தது டேஷ் ப்ளஸ் மைனஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோனு வந்துச்சுன்னா என்னது கூட்டல் எதிர்மறை இந்த கொடுத்துருக்கிற எண்ணோட கூட்டல் எதிர்மறையை எழுதணும் கொடுத்துருக்க என்னது மைனஸ் இருபத்தி ரெண்டு அதோடய கூட்டல் எதிர்மறை ப்ளஸ் இருபத்ரெண்டு மைனஸில் இருந்துச்சுன்னா ப்ளஸ் எழுதணும் ப்ளஸில் இருந்தால் மைனஸ் எழுதணும் அதுதான் கூட்டல் எதிர்மறை அதே நம்பரை எழுதி சைனை மட்டும் மாற்றணும் மைனஸ் இருபத்ரெண்டு இருக்கா அதே நம்பரை எழுதி இருபத்தி ரெண்டு இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ன்னு எழுது அதான் கூட்டல் எதிர்மறை அடுத்தது டேஷ் ப்ளஸ் மைனஸ் எழுபது ஈக்குவல் டு எழுபது இந்த டேஷ்ங்கிற இடத்துல ஏன்னு வச்சுக்கோ அப்போ ஏ ப்ளஸ் மைனஸ் எழுபது ஈக்குவல் டு எழுபது ஏ ஈக்குவல் டு எழுபது இந்த மைனஸ் எழுபது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் எழுபது ஆகிடும் எழுபது ப்ளஸ் எழுபது நூற்றி நாற்பது அப்போ ஏ ஈக்குவல் டு நூற்றி நாற்பது இந்த டேஷ்ங்கிற இடத்துல என்ன வரும் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது ப்ளஸ் மைனஸ் எழுபது ஈக்குவல் டு எழுபது அடுத்தது இருபது ப்ளஸ் எண்பது ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ இருபதையும் எண்பதையும் கூட்டு நூறு நூறு ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா என்னது கூட்டல் எதிர்மறை ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா கூட்டல் எதிர்மறை ப்ளஸ் ஜீரோ வந்துச்சுன்னா கூட்டல் சமணி கூட்டல் எதிர்மறைனா இந்த நம்பருக்கு எதிர்மறையை எழுதணும் ப்ளஸாக இருந்துச்சுன்னா இங்கே மைனஸில் போடணும் மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸில் போடணும் அப்போ இங்கே ப்ளஸில் இருக்கா நூறு ப்ளஸ் இங்கே டேஷ் இருக்குது அப்போ மைனஸ் நூறு ஈக்குவல் டு ஜீரோ அப்போ அந்த டேஷில் என்ன ஃபில் பண்ணணும் மைனஸ் நூறு அடுத்தது எழுபத்தஞ்சி ப்ளஸ் மைனஸ் இருபத்தஞ்சி ஈக்குவல் டு என்னென்னு கேட்டிருக்காங்க பெரிய ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் இருக்குது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பருக்குரிய சைனை போடு எழுபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சை கழி ஐம்பது பெரிய நம்பருக்குரிய சைன் என்னது ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஐம்பது அடுத்தது ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துடுச்சு ஈக்குவல் டு ஜீரோனா கூட்டல் எதிர்மறை கூட்டல் எதிர்மறினா இங்கே ப்ளஸில் கொடுத்தா மைனஸில் போடணும் மைனஸில் கொடுத்தா ப்ளஸில் போடணும் ப்ளஸ் நூற்றி எழுபத்தொன்று இருக்குது அப்போ என்ன போடுவேன் மைனஸ் நூற்றி எழுபத்தி ஒன்று அடுத்தது மைனஸ் மூணு ப்ளஸ் மைனஸ் பன்னிரெண்டு ப்ளஸ் மைனஸ் எழுபத்தி ஏழு ஈக்குவல் டு இங்கே டேஷில் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க என்னென்ன கொடுத்துட்டாங்க மைனஸ் பன்னெண்டு வந்துருச்சு மைனஸ் எழுபத்தி ஏழு வந்துடுச்சு வராதது என்னது மைனஸ் மூணு இது சேர்ப்பு பண்பு ஈக்குவல் டு கொடுத்துருக்கா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சேர்ப்பு பண்பு விடுபட்ட நம்பர் என்னமோ இந்த மூணு நம்பரில் ரெண்டை எழுதித்தாங்க இன்னும் ஒன்று இது மைனஸ் மூணு எழுதலை அதை போட்டுடணும் அடுத்ததும் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் மைனஸ் இருபத்தி மூணு டு மைனஸ் இருபத்தி மூணு ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு என்ன டேஷில் கொடுத்துருந்தாங்க இந்த தான் டேஷில் வரணும் கொடுத்துருக்க கணக்கு வந்து மைனஸ் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் டேஷ் ப்ளஸ் மைனஸ் இருபத்தி மூணு ஈக்குவல் டு மைனஸ் இருபத்தி மூணு ப்ளஸ் பதினஞ்சு ப்ளஸ் டேஷ் இதுதான் கொடுத்துருக்காங்க கணக்கு இப்போ என்னென்ன கொடுத்துட்டாங்க இருபத்தி மூணு இருக்குது இங்கேயும் போட்டாச்சு இந்த சைடில் பதினஞ்சு இருக்குது ஆனால் இங்கே இல்லை அப்போ அந்த பதினஞ்சு இங்கே ஃபில் பண்ணிக்கோ மைனஸ் இருபத்தி மூணு இருக்குது பதினஞ்சு இருக்குது இந்த நாற்பத்தி ரெண்டு இங்கே இல்லை அப்போ இங்கே மைனஸ் நாற்பத்தி ரெண்டை ஃபில் பண்ணிக்கோ அதுதான் அதுக்கு ஆன்சர்ங்க மைனஸ் நாற்பத்தி ரெண்டு இங்கே பதினஞ்சு அடுத்த கணக்கு சரியாக தவறா என கூறுக மைனஸ் முப்பத்தி ரெண்டின் கூட்டல் எதிர்மறை மைனஸ் முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க சரியா தவறா அதே நம்பர் வரணும் கூட்டல் எதிர்மறைனா ஆனால் மைனஸ்லேருந்தால் ப்ளஸில் வரணும் ப்ளஸ்லேருந்தால் மைனஸில் வரணும் இங்கே மைனஸில் இருக்குது ஆனால் இங்கே ப்ளஸ் இல்லாமல் இங்கேயும் மைனஸே இருக்குது அப்போ அது தவறு மைனஸ் நான் தொண்ணூறு ப்ளஸ் மைனஸ் முப்பது ரெண்டுமே மைனஸ்லேருந்தால் என்ன பண்ணுவோம் கூட்டி மைனஸ் சைன் போடணும் தொண்ணூறையும் முப்பதையும் கூட்டினா நூற்றி இருபது அப்போ என்ன ஆன்சர் வரும் மைனஸ் நூற்றி இருபது ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க அறுபதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ தவறு அடுத்தது மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ்லேருந்தால் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தஞ்சி போச்சுன்னா நூறு பெரிய நம்பருக்கு என்ன சைன் மைனஸ் மைனஸ் நூறு கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்போ சரி அடுத்த கணக்கு கீழ்கண்டவற்றை கூட்டுக எண் கோட்டை பயன்படுத்தி கூட்டுக எட்டு மற்றும் மைனஸ் பன்னெண்டு எண் எண்கோட்டு வரைஞ்சிக்கோ ஃபஸ்ட் என்னது எட்டு அப்போ ஜீரோலேருந்து எட்டுக்கு போகணும் அப்புறம் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பன்னெண்டுனா பின்பக்கம் வரணும் எட்டுலேருந்து பன்னெண்டுக்கு வா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டுன்னா இங்கே வந்து சேர்றோம் இது எட்டு ஜீரோலேருந்து எட்டு பின்னாடி மைனஸ் மறுபடியும் பன்னெண்டு நம்பர் தள்ளி வரும் மைனஸ் பன்னெண்டு அப்போ எதில் வந்து சேர்ந்துருக்கோம் மைனஸ் நாலு அப்போ எட்டு ப்ளஸ் மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு மைனஸ் நாலு அடுத்தது என் கோட்டை பயன்படுத்தி கூட்டுக மைனஸ் மூணு மற்றும் மைனஸ் அஞ்சு ஜீரோலேருந்து மைனஸ் மூணுக்கு போ மறுபடியும் மைனஸே கொடுத்துருக்கு மைனஸ் மூணுலேருந்து மைனஸ் அஞ்சுக்கு போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மைனஸ் எட்டுக்கு வந்து சேரோம் அப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு மைனஸ் எட்டு அடுத்தது மைனஸ் நூறு ப்ளஸ் மைனஸ் பத்து இது சாதாரணமாக கூட்டணும் என்கோடு இல்லை சும்மா சாதாரணமாக கூட்டணும் ரெண்டுமே மைனஸில் இருக்குது அப்போ என்ன பண்ணுவேன் கூட்டி மைனஸ் சைன் போடு நூறையும் பத்தையும் கூட்டினேன்னா நூற்றி பத்து ரெண்டுமே மைனஸில் இருக்குது அப்போ மைனஸ் நூற்றி பத்து அடுத்தது இருபது ப்ளஸ் மைனஸ் எழுபத்து ரெண்டு பெரிய ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் இருக்குது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி எழுபத்ரெண்டுலேருந்து இருபது போச்சுன்னா ரெண்டு அஞ்சு பெரிய நம்பருக்கு என்ன சைன் மைனஸ் அப்போ மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது எண்பத்து ரெண்டு ப்ளஸ் மைனஸ் எழுபத்தஞ்சு இதுவும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி எண்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தஞ்சு போச்சுன்னா பன்னெண்டுலேருந்து அஞ்சு போச்சுன்னா ஏழு இது ஏழு பெரிய நம்பருக்கு என்ன சைன் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஏழு அடுத்தது மைனஸ் நாற்பத்தெட்டு ப்ளஸ் மைனஸ் பதினஞ்சு ரெண்டுமே மைனஸ் சைனில் இருக்குது அப்போ ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடு எட்டு அஞ்சு பதிமூணு அஞ்சு ஆறு அறுபத்தி மூணு மைனஸ் சைன் மைனஸ் அறுபத்தி மூணு இதுவுமே ரெண்டுமே மைனஸில் இருக்குது ரெண்டையும் கூட்டி இரநூத்தி இருபத்தஞ்சி அறுபத்தி மூணு எட்டு இரநூத்தி எண்பத்தெட்டு ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடணும் இரநூத்தி எண்பத்தி எட்டு அடுத்தது நாலாவது கணக்கு தேன்மலர் போட்டித் தேர்வில் பங்கேற்கிறாள் அத்தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் ஒரு மதிப்பெண் குறைக்கப்படும் முதல் தாளில் அவள் இருபத்தைந்து வினாக்கள் தவறாக பதிலளிக்கிறாள் மேலும் தாள் இரண்டில் பதிமூன்று வினாக்களுக்கு தவறாக பதிலளிக்கிறாள் அவளுக்கு குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு என்று கண்டறிய தேன்மொழிங்கிற பொண்ணு ஒரு போட்டித் தேர்வுக்கு போயிருக்கா ஒரு ஒரு தவறான ஆன்சருக்கும் தப்பாக ஆன்சர் சொன்னால் ஒரு மார்க்கு குறைச்சிடுவாங்க ரெண்டு பேப்பர் இருக்கும் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு ஃபஸ்ட் பேப்பரில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு அவள் தவறாக தப்பான ஆன்சரை சொல்லிடுறான் அப்போ எத்தனை மாதிரி பெண் போயிடும் ஒரு மதிப்பெண் ஒரு கேள்வி தப்புனால் ஒரு மதிப்பெண் போயிடும் ஒரு மார்க் போயிடும் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தப்புனா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் போயிடும் பேப்பர் டூவில் பதிமூணு வினாக்கள் தேர்ட்டின் கொஸ்டினுக்கு தப்பாக சொல்லிடுறான் அப்போ எத்தனை மார்க் போயிடும் தேர்ட்டின் மார்க்ஸ் போயிடும் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் மைனஸ் ஒன்று அப்போ முதல் தாளில் இருபத்தைந்து தவறான மதிப்புனா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் போயிடும் போயிடுங்கிறதால மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டாவது தாளில் பதிமூணு தவறான பதில் அப்போ மைனஸ் தேர்ட்டின் மொத்த மதிப்பெண் எவ்வளோ ரெண்டையும் கூட்டிடு மைனஸ் இருபத்தஞ்சி ப்ளஸ் மைனஸ் பதிமூணு ரெண்டையும் கூட்டி மைனஸ் சைன் போடு இருபத்தி அஞ்சையும் பதிமூணையும் கூட்டினேன்னா முப்பத்தி எட்டு அப்போ மைனஸ் முப்பத்தி எட்டு மார்க்கு போயிடும் குறைக்கப்பட்ட மொத்த மதிப்பெண்கள் முப்பத்தி எட்டு அடுத்த கணக்கு ஒரு வினாடி வினாவில் மூன்று அடுத்தடுத்த சுற்றுகளில் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் ப்ளஸ் முப்பது மைனஸ் இருபது ஜீரோ மற்றும் குழு பி பெற்ற மதிப்பெண்கள் மைனஸ் இருபது ஜீரோ ப்ளஸ் முப்பது எனில் வெற்றி பெற்ற குழு எது முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலுமா குழு ஏ பெற்ற மதிப்பெண் என்னது மைனஸ் முப்பது ப்ளஸ் முப்பது மைனஸ் இருபது ஜீரோ குழு பி மைனஸ் இருபது ஜீரோ முப்பது அதே எண்கள் தான் பாரு அப்போ சேர்ப்பு விதிப்படி ரெண்டும் சமமாக தான் இருக்கும் குழு ஏ பெற்ற மதிப்பெண்கள் கூடுதல் ப்ளஸ் முப்பது ப்ளஸ் மைனஸ் இருபது ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் முப்பது மைனஸ் இருபது ஒன்று ப்ளஸில் இருக்குது ஒன்று மைனஸில் இருக்குது பெரிய நம்பரில் அந்த சின்ன நம்பரை கழி பத்து பெரிய நம்பருக்குரிய சைன் ப்ளஸ் ப்ளஸ் பத்து ப்ளஸ் ஜீரோ ஜீரோவுடைய எதை கூட்டினாலும் அதே நம்பர் தான் ஜீரோ அதே நம்பர் தான் பத்து அடுத்தது குழு பி பெற்ற மதிப்பெண்களின் கூடுதல் மைனஸ் இருபது ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் முப்பது மைனஸ் இருபதையும் ஜீரோவும் கூட்டினா மைனஸ் இருபது ப்ளஸ் முப்பது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி பத்து பெரிய நம்பருக்குரிய சைன் ப்ளஸ் இதுவும் பத்து தான் இதுவும் பத்து தான் குழு ஏ வாங்கின மார்க்கும் பத்து தான் குழு பி வாங்கின மார்க்கும் பத்து தான் இரு குழுக்களும் சம மதிப்பெண்கள் பெற்றுள்ளன முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலும் மாற்றி பரிமாற்ற பண்புப்படி என்னது ஏ ப்ளஸ் பி இக்கொள்ட்டு பி ப்ளஸ் ஏன் வரிசையை மாற்றும் இது ஃபஸ்ட்டு இது செகண்ட்டு இங்கே இதை கொண்டு போய் ஃபஸ்ட் எழுதிடும் இதை கொண்டு போய் செகண்ட் எழுதிடும் அதே மாதிரி சேர்ப்பு பண்புலையும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஏ இங்கே ஃபஸ்ட்டு இது ரெண்டை கூட்டுறோம் அப்புறம் இதை கூட்டுறோம் இங்கே ஃபஸ்ட்டு இத ரெண்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ப்ளஸ் சி இங்கே ஃபஸ்ட்டு இது ரெண்டை கூட்டுறோம் அதோடய இதை கூட்டுறோம் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஃபஸ்ட்டு இதை ரெண்டை கூட்டிட்டு அப்புறம் இதை கூட்டுறோம் இங்கே ஃபஸ்ட்டு இதை ரெண்டை கூட்டிட்டு அப்புறம் இதை கூட்டுறோம் அப்படி வரிசையை மாற்றி மாற்றி கூட்டினாலும் அதே ஆன்சர் தான் வரும் முழுக்களின் வரிசையை மாற்றி கூட்ட இயலும் ஏனெனில் முழுக்களின் கூட்டல் பரிமாற்ற பண்பு மற்றும் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யும் அடுத்தது ஆறாவது கணக்கு பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து மற்றும் பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து சமமானவையா எந்த பண்பின் அடிப்படையில் சமம் பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து இந்த பக்கம் பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு கூட்டணும் பதினொன்று ப்ளஸ் ஏழு பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் பத்து இருபத்தெட்டு இந்த பக்கம் பதினொன்று ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ப்ளஸ் பத்து பதினேழு பதினொன்று ப்ளஸ் பதினேழு இருபத்தெட்டு ரெண்டும் சமம் எந்த பண்பின் அடிப்படை இது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இது என்ன பண்பு சேர்ப்பு பண்பு சேர்ப்பு பண்பின் அடிப்படையில் சமம் அடுத்தது கூட்டினால் தீர்வு இரண்டு வரும்படி ஏதாவது ஐந்து இணை முழுக்களை காண்க கூட்டினா ரெண்டு வரணும் நீ எதை வேணாலும் எழுதிக்கலாம் ரெண்டு ப்ளஸ் ஜீரோ கொல்ட்டு ரெண்டு கூட்டுனா ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் மைனஸ் மூணு மூணுக்கொள்கிட்ட ரெண்டு அஞ்சிலேருந்து மூணு போச்சுன்னா ரெண்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு பெரிய நம்பர் நாலு நாலுலேருந்து ரெண்டு போச்சுன்னா ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு மூணு ப்ளஸ் மைனஸ் ஒன்று மூணுலேருந்து ஒன்று போச்சுன்னா ரெண்டு எதை வேணாலும் எழுதலாம் ஏழு ப்ளஸ் மைனஸ் அஞ்சு ஈக்குவல் டு ரெண்டு ஒன்பது ப்ளஸ் மைனஸ் ஏழு ரெண்டு பதினொன்று ப்ளஸ் மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு ரெண்டு அப்படி எதை வேணாலும் ரெண்டு நம்பரை கூட்டினா ஆன்சர் ரெண்டு வரும்படி நீ எந்த ரெண்டு வேணாலும் எழுதலாம் அடுத்தது கொள்குறி வகை வினாக்கள் நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை பதினெட்டு டிகிரி சென்டிகிரேட் ஆகும் வெப்பநிலை மணிக்கு மூன்று டிகிரி சென்டிகிரேடு வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி சென்டிகிரேடாக இருக்கும் நண்பகல் மதியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு இடத்தோட வெப்பநிலை பதினெட்டு டிகிரி சென்டிகிரேட் அது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மூணு வீதம் குறையுது அப்போ குறையுதுன்னா மைனஸ் பண்ணணும் அப்போ ஒரு மணிக்கு எவ்வளோ ஆகும் பதினெட்டு மைனஸ் மூணு பதினஞ்சு ஆகிடும் ரெண்டு மணிக்கு எவ்வளோ ஆகும் பதினஞ்சு மைனஸ் மூணு பன்னெண்டு பன்னெண்டாயிடும் மூணு மணிக்கு எவ்வளோ ஆகும் பன்னெண்டு மைனஸ் மூணு ஒன்பது இதே மாதிரி போனால் எத்தனை மணிக்கு மைனஸ் பன்னெண்டு டிகிரி சென்டிகிரேட் ஆகும்னு கேட்டிருக்காங்க சாயங்காலம் நாலு மணி ஆயிடுது இதெல்லாம் பிற்பகல்னு சொல்லுவோம் மாலை இரவெல்லாம் பிற்பகல்னு ஆகிடும் பன்னெண்டு மணி வரைக்கும் முற்பகல் பன்னெண்டு மணிக்கு மேலே பிற்பகல் ஆகிடும் இப்போ பிற்பகல் நாலு மணிக்கு ஒன்பது மைனஸ் மூணு ஆறு ஆகிடும் அஞ்சு மணிக்கு ஆறு மைனஸ் மூணு மூணு டிகிரி சென்டிகிரேட் ஆறு மணிக்கு மூணு மைனஸ் மூணு ஜீரோ ஏழு மணிக்கு ஜீரோ மைனஸ் மூணு ஜீரோலேருந்து மைனஸ் மூணுன்னா அதே நம்பர் வரணும் மைனஸ் மூணு எட்டு மணிக்கு மைனஸ் மூணு மைனஸ் மூணு ரெண்டுமே மைனஸ் அயின்தான் கூட்டி மைனஸ் சைன் போடு மைனஸ் ஆறு ஒன்பது மணிக்கு மைனஸ் ஆறு மைனஸ் மூணு கூட்டி மைனஸ் சைன் போடு மைனஸ் ஒன்பது பத்து மணிக்கு மைனஸ் ஒன்பது மைனஸ் மூணு மைனஸ் பன்னெண்டு அதான் நமக்கு வேண்டியது அப்போ எத்தனை பிற்பகல் பத்து மணிக்கு மைனஸ் பன்னெண்டு டிகிரி சென்டிகிரேட் ஆகும் பத்து மணி பிற்பகலுக்கு மைனஸ் பன்னிரெண்டு டிகிரி சென்டிகிரேடாக இருக்கும் அடுத்த கணக்கு குறைமுழுவை விடையாக கொண்ட கணக்கை கண்டறிய குறைமுழுக்குனா மைனஸில் இருக்கும் மைனஸில் எதுக்கு ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மைனஸ் ஒன்பது ப்ளஸ் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு இது எப்படி கூட்டுவோம் ஒன்பதுலேருந்து அஞ்சு போச்சுன்னா பெரிய நம்பர் ப்ளஸ் சின்ன நம்பர் மைனஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி நாலு நாலு ப்ளஸ் ஆறு பத்து அடுத்தது எட்டு ப்ளஸ் மைனஸ் பன்னெண்டு மைனஸ் ஆறு எட்டு மைனஸ் பன்னெண்டு இது ரெண்டுத்துலேயும் எது பெரிய நம்பர் பன்னெண்டு தான் பெரிய நம்பர் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழி நாலு பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் மைனஸ் நாலு மைனஸ் ஆறு ரெண்டுமே மைனஸில் இருக்குது கூட்டி மைனஸ் சைன் போடு மைனஸ் பத்து அடுத்தது மைனஸ் நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் பத்து மைனஸ் நாலுலேருந்து ரெண்டு போச்சுன்னா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பத்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி எட்டு பெரிய நம்பருக்குரிய சைன் ப்ளஸ் ப்ளஸ் எட்டு அடுத்தது பத்து ப்ளஸ் மைனஸ் நாலு ப்ளஸ் எட்டு பத்துலேருந்து நாலு போச்சுன்னா ஆறு ஆறு ப்ளஸ் எட்டு பதினாலு இதில் எது ஆன்சரில் மைனஸ் இருக்குது இதுக்கு தான் மைனஸ் இருக்குது அப்போ செகண்டு தான் அதுக்கு ஆன்சர் அடுத்தது மைனஸ் பத்து ப்ளஸ் ப்ளஸ் ஏழு ஒன்று மைனஸில் இருக்குது ஒன்று ப்ளஸில் இருக்குது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி பத்துலேருந்து ஏழு போச்சுன்னா மூணு பெரிய நம்பருக்குரிய சைன் மைனஸ் அப்போ மைனஸ் மூணு அடுத்த கணக்கு மைனஸ் எட்டு ப்ளஸ் பத்து ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இது மைனஸில் இருக்குது இது ப்ளஸில் இருக்குது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழி பத்துலேருந்து எட்டு போச்சுன்னா ரெண்டு இதுக்கு ஆன்சர் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஜீரோ ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ரெண்டு ஜீரோ அடுத்தது இருபது ப்ளஸ் மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது என்ன வரும் ஜீரோ இருபது ப்ளஸ் ஜீரோ இருபது இருபது தான் அதுக்கு ஆன்சர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன டவுட்ஸ் இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்